பழமையும் பழமையும் பாரம்பரியமிக்க ஸ்ரீ சரஸ்வதி மேல்நிலைப் பள்ளியில் 82வது ஆண்டு விழாவுக்கு வருகின்றிருக்கும் பள்ளி தலைவர் திரு எஸ் பி சண்முக செட்டியார் அவர்களுக்கும், செயலாளர் திரு எஸ் சுந்தரேசன் ஆடிட்டர் செட்டியார் அவர்களுக்கும், புதுக்கோட்டை மாவட்டம் உடற்கல்வி ஆய்வாளர் ஆர் தங்கராஜ் அவர்களுக்கும், ஹாங்காங் நாச்சியப்பன் திருப்பதி செட்டியார் அவர்களுக்கும், தலைமை ஆசிரியர்கள், அலுவலர்கள் மற்றும் மாணவ செல்வங்கள், பெற்றோர்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நூற்றாண்டு விழாவை நோக்கி சென்று கொண்டிருக்கும் இந்த பள்ளியின் ஆண்டு விழாவில் கலந்து கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். 1936 தொடங்கப்பட்ட இந்த பள்ளி நம் நாடு சுதந்திரம் அடைவதற்கு முன்பே இருந்தே ஆங்கிலேயர் காலத்திலேயே தொடங்கப்பட்டு இருக்கிறது. உண்மையிலேயே அது மகிழ்ச்சிக்குரியான விஷயம். கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்கின்றது போல ஒரு நாட்டின் அரசனை நன்கு படித்த பட்டம் பெற்றவரையும் ஒப்பிட்டு பார்த்தால் கற்றவனே அதிக பெருமை உடையவர். காரணம், அரசனுக்கு அவனது நாட்டில் மட்டும்தான் மரியாதை உண்டு, ஆனால் கற்றவனுக்கோ அவன் போகும் தேசங்களெல்லாம் மரியாதை கிடைக்கும். அதனால்தான் ஏழை எளிய மக்கள் வாழும் இந்த பகுதியில் கல்விக்கண் திறக்க இந்த பள்ளி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இங்கு படித்த மாணவர்கள் இன்றைக்கு மிகப்பெரிய பதவிகளில் இருக்கிறார்கள். இங்கு படித்தவர்கள் இந்த பள்ளியின் வளர்ச்சிக்கு உதவி செய்து கொண்டு இருக்கிறார்கள். திரு எஸ் சுந்தரேசன் ஆடிட்டர் அவர்கள் இந்த பள்ளியில் படித்தவர் என்று அறிந்தேன். இருந்தாலும் இங்கே படித்து நல்ல பதவியிலையும் எங்களுக்கு வந்து எங்கள் ஆஃபீஸில் வந்து அவங்க தான் ஆடிட்டர். ஏன்னா அதை நான் மறக்கவே முடியாது. நாங்கள் ரோட்டரி கிளப்பில் மெம்பராக இருக்கும்போது நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு டூர் போயிருந்தோம். அப்போ வந்து போலியோக்காக நாங்கள் ஊர்வலம் போயிட்டுருக்கும்போது ரொம்ப மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு. அப்போ அவங்க சொன்னாங்க, என்ன லீமாலிமா மழை பெஞ்சிட்ருக்குது, இதை நீ நிப்பாட்டிடுவோமா அப்படின்னு கேட்டாங்க. இல்லைங்க சார், வாங்க போவோம் அப்படின்னு. அப்போ சொன்னாங்க, எல்லாம் நீங்கள் பரவாயில்ல, வில்லேஜ்லேருந்து வந்ததுனால நல்லா தைரியமாக சொல்கிறீங்க, சரி இதை வந்து நம்ம நிப்பாட்டக்கூடாது, இதுக்காக தான் நம்ம வந்தோம். ஏன்னா குழந்தைகளுக்காக நம்ம இதை வந்து நம்ம இது வெற்றிகரமாக நடத்தி காமிக்கணும் அப்படின்னு அந்த ஊர்வலம் போய் வரும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இதே நம்ம டவுனில் பிறந்து டவுன்லேயே இருந்தாங்கன்னா எந்த மழை வந்தாலும் சரி, கொஞ்சம் வெயில் போட்டாலும் சரி, கொஞ்சம் ஓரமாக நிற்கணும், நம்ம ஏன் ரெஸ்ட் எடுக்கணும், ரூமுக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த இவங்க ஆடிட்டர் நான் எப்போதும் சொல்லி ஆடிட்டர் நான் வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்லலன்னா எல்லோரும் நல்லா இருக்கணும், நம்மளும் நல்லா இருக்கணும், அதேமாரி நம்ம நீங்களும் சப்போர்ட் ஆகிருங்க அப்படின்னு எங்களையெல்லாம் நாங்கள் டூர் போகும்போது ரொம்ப பேசிகிட்டே போவாங்க. அதேமாரி பாட்டு நல்லா பாடுவாங்க. நாங்கள் ஈவினிங் ஆனால் ரூமுக்கு போயிட்டு எல்லாம் சேர்ந்து டின்னர் சாப்பிடும்போது பெத்திரை பாட்டி கொண்டாடிட்டு இருக்கும்போது பாட்டு பாடினாங்க, அதை மறக்கவே முடியாது. அப்புறம் கதவசனமும் ரொம்ப நல்லா எழுதுவாங்க. ஏன் இதை என்ன சொல்லிக்கிறேன்னா, நம்ம இங்கே இந்த பள்ளியில் படித்ததுனால நம்ம என்ன நம்ம கீழ் லெவலேருந்து நம்ம கற்றுக்கிட்டு வரோமோ அதுதான் நம்மளுக்கு வந்து எப்போதுமே மறக்க முடியாது. ஏன் நான் இந்த நிலைமையில் இங்கே வந்து நினைக்கிறேன்னா, நான் வந்து என்னுடைய வேலை ஒன்று நான் ஒன்று நான் வீட்டிலே இருந்திருந்தேன் இந்த மாதிரி வரமாட்டேன். ஒரு 10 இயர்ஸாக தான் நான் வந்து வெளியில் வந்தேன். எனக்கு 2 பையன் 1 பொண்ணு இருக்கிறாங்க. நானும் வில்லேஜில் தான் பிறந்தேன். திருவண்ணாமலையில் தான் நான் என்னுடைய வில்லேஜ் திருவடி மீதியூர். அந்த வழியாக தான் ராமர் வந்து எங்கள் ஊர் வழியாக வந்து அவங்க நடந்து இலங்கைக்கு போன ஊர். அதனால் அந்த ஒரு சிறிய கிராமம் தான். நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன். நான் முன்னாடிலாம் நான் வெளியில் வந்ததில்லை. நம்மளுக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது தான் நம்ம வந்து வெளியில் வர்றோம். அதே மாதிரி நீங்களும் சின்ன சின்ன பிரச்சனை வரும்போது சோர்ந்து போகக்கூடாது. ஏன் சொல்கிறேன்னா, நம்ம படிப்புலையும் போட்டி போடணும், போராமப்படக்கூடாது. அதே விளையாட்டில் இருந்தாலும் சரி, நீங்கள் பிள்ளைகள் எல்லாமே நீங்கள் என்ன செய்யணும், நம்ம போட்டி போட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு வின் ஆகும். ஒவ்வொருத்தவங்க நம்ம பின்தாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து யாருமே நினைக்கக்கூடாது. என்ன அடுத்த தடவை நம்ம வெற்றி பெறுவோம், வெற்றி பெற நம்பிக்கையோடு நீங்கள் வந்து வெற்றி பெற வேணும். ஏன்னா இதே தாமஸ் அல்வா எடிசன் வந்து என்ன செஞ்சார், 1134 தடவை வந்து கரண்டை கண்டுபிடிக்கும் போது அவர் தூங்காமையும் சாப்பிடாமையெல்லாம் இருந்திருக்காங்க. ஒரு நாளைக்கு ஒரு நேரம் தான் சாப்பிடுவோம் அப்படியா. அதனால் ஒவ்வொருத்தரும் வந்து நம்மளுக்கு என்ன அப்படின்னு இருக்கக்கூடாது. எல்லாருக்கிட்டையும் நம்மளுக்கு ஒரு முயற்சி கண்டிப்பாக இருக்கும். அந்த முயற்சியை நம்ம பயன்படுத்தி வெற்றி அடைய உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். இதே நம்ம முன்னாள் மாணவர், இந்த ஸ்கூலில் படித்த மாணவர் வந்து
வேர்ல்ட்லயே விளையாட்டு போட்டியில வந்து பிரைஸ் வாங்கி வந்திருக்காப்புல கனடா நாட்டுல போய், அது ரொம்ப பெருமைக்குரிய விஷயம். அவரை இந்த நேரத்துல பாராட்ட விரும்புகிறேன் செல்வராஜ். ஏன்னா எல்லா குழந்தைகளுக்குமே எல்லாருமே நம்ம வந்து எதிலேயே எல்லாத்துல சில பேர் எல்லாத்துலயும் வெற்றியா இருப்பாங்க, சில பேர் வந்து கொண்டு ரெண்டுல வந்து வின் பண்ணுவீங்க. அதனால நீங்க வந்து எப்போதுமே நம்ம முயற்சியை வந்து வீண் போகாம பயன்படுத்துங்க, கண்டிப்பாக நீங்க வெற்றி பெறுவீங்க என்று கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு இந்த பள்ளியில் தன்னுடைய கல்வி சேவையை ஆரவாரம் இல்லாமல் செய்து கொண்டிருக்கிறது, அதற்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பள்ளி குழந்தைகள் உங்கள் அனைவருக்கும் சுமையில்லாத புத்தகம் வேண்டும், சுவையான பாடங்கள் வேண்டும், அடிக்காத ஆசிரியர்கள் வேண்டும், செடியோடு பேச வேண்டும், துள்ளி விளையாட வேண்டும் என்று அந்த கோலப்போட்டி ஒன்று ஆரம்பிச்சிருந்தாங்க. நான் வந்த உடனே என்னை மேல கூட்டி கொண்டு பார்த்தாங்க. எல்லாருமே கோலப்போட்டி வந்து நல்லா அழகாக போட்டிருந்தாங்க. ஏன்னா எல்லாமே அழகாக இருந்துச்சு. இருந்தாலும் போட்டின்னு வந்துட்டாலே நம்ம ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டுன்னு நம்ம தேர்ந்தெடுக்கணும். அதனால ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு நான் சொல்லிட்டு வந்திருக்கேன். இன்னும் இந்த ரெண்டாவது வர முடியாத பிள்ளை ப்ரைஸ் வாங்க முடியாதுன்னு நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு கண்டிப்பாக ப்ரைஸ் கிடைக்கும்னு கேட்டுக்கொள்கிறேன். இந்த பள்ளியில் இவை அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும் என்று நம்புகிறேன். வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெற வழிகள் என்று வில்லியம் ஷேக்ஸ்பியர் கூறியது. மற்றவரை காட்டிலும் அதிகம் அறிந்து கொள்ள முயலுங்கள், மற்றவரை காட்டிலும் அதிகமாக உழைக்க கற்றுக்கொள்ளுங்கள். எனவே மாணவர்களே, திறமையும் நமது பத்து விரலும் தான் நமது மூலதனம். அவற்றை கொண்டு உங்களுக்கான ஒரு வழியை உருவாக்குங்கள். உங்கள் பாதைகளை நீங்களே தேர்ந்தெடுங்கள். ஏனெனில் வேறு யாரும் உங்கள் கால்களை கொண்டு நடக்க முடியாது. இங்கு படிக்கும் மாணவ மாணவிகள் படிப்பில் மிகவும் கெட்டி விளையாட்டிலும் சுட்டி என்று அறிந்து மகிழ்ச்சி அடைந்தேன். திறமையான ஆசிரியர்களும் தலைமை ஆசிரியர்களும் நிர்வாகிகளும் இல்லாமல் அந்த வெற்றி சாத்தியமில்லை. எனவே அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இந்த அளவுக்கு இவ்வளவு கம்பெனியை சார் சொல்லும் போது நான் கேட்டேன், ஏன் இந்த அளவுக்கு நாங்கள் வந்தோம்னா எங்கள் ஹஸ்பண்ட் வந்து எப்போதுமே அதை நான் சொல்லாமல் இருக்க முடியாது. ஏன்னா காலையில் நேரத்தில் எந்திரிக்கணும்னு சொல்லுவாங்க. எப்போதுமே பகலில் தூங்க மாட்டாங்க, நேரத்தில் எந்திரிக்கணும். அதேமாதிரி நீங்களும் சுறுசுறுப்பாக நேரத்தில் எந்திரிச்சு எந்த தொழிலாக இருந்தாலும் சரி எந்த வேலையாக இருந்தாலும் நேரத்தில் எந்திரிச்சு நம்ம செஞ்சோம்னா அந்தந்த நேரத்துக்கு கரெக்டாக செஞ்சோம்னா நம்ம வெற்றி கண்டிப்பாக அடையும்னு உங்கள் அனைவரும் நான் கேட்டுக்கொள்கிறேன். பள்ளிக்கூடம் என்பது நன்கு சுவர்களான ஒரு கட்டிடமானால் அது உள்ளே மாணவர்களாகி நீங்கள் எதிர்காலம் இருக்கிறது என்பதை உணர்ந்து நீங்கள் அனைவரும் நன்றாக படிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். பெரிய பெரிய பதவிகளுக்கு நீங்கள் செல்ல வேண்டும் என்று கூறி நாங்கள் ஒரு சிறிய காலேஜ் ஒன்று அங்கே கோயம்புத்தூர் நடத்தி கொண்டு இருக்கிறோம். ஹோமியோபதி மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டலு. அந்த கேம்ப் நாங்கள் வந்து 22 வில்லேஜ் நான் சோசியல் சர்வீஸ் பண்ணிட்டுருக்கிறதுனால இந்த ஒரு 10 இயர்ஸாக தான் நான் வெளியில் வந்து ரோட்டரி கிளப்பில் வந்து நான் சேர்ந்து செஞ்சிட்ருக்கிறேன். 22 வில்லேஜில் வந்து அவங்களுக்கு உடம்பு சரியில்லாதவங்களுக்கெல்லாம் பார்க்குறது, டாய்லெட் இல்லாதவங்களுக்கெல்லாம் கட்டி கொடுக்குறது, அந்த மாதிரி என்ன நான் சென்ற கிளப்லையும் நாங்கள் ஃபேமிலியோடு இருக்கிறோம். அதில் தான் சார் கிளப்பில் தான் நாங்கள் எல்லாம் சேர்ந்துருக்குறோம். நாங்கள் எல்லாம் சேர்ந்தும் ஜாயிண்டாகவும் பண்ணியிருக்கிறோம். உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.